guys, welcome to my channel Travel Spirit. So innikku pathina namakku vandu Saiga Parts vandu inda Buffalo Mask vandu namakku sponsor pannirukanga. So idu enga maatrana pathina MTO la Doom la vandu idu nama fix pandrathu inda mask. So idoda price evlo pathina 3500 rupees vandu Amazon la varudhu ungalku. And Saiga Parts oda official website la pathina ungalku vandu 3000 rupees kuduthirukanga offer la. So adu poga nammaloada MTM10 appdi solittu or code irukku, promo code irukku. And promo code neenga apply panninga ungalku 10% offer kadaikum. So inda video la nama enna paaka porom na inda Buffalo Mask vandu eppdi MT Doom la vandu nama fix pandrathu appdi solli paaka porom. So guys, ipo namakku anda Buffalo Mask kuda enna la vandhuchu பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் கிளாம்ப் வந்து அப்புறம் ரெண்டு எல் கிளாம்ப் வந்து அப்புறம் ஒரு இன்னர் மாஸ்க் ஒன்று வந்துச்சு அப்புறம் இந்த போல்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்ட் பார்த்தீங்கன்னா நான் வெளியிருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம MT15 முன்னாடி இருக்க டூம் கழட்டினோம்னா அதோட போல்ட் வந்து எனக்கு லென்த் பத்தலன்னு சொல்லிட்டு நான் இந்த போல்ட் வந்து நான் தனியாக வெளியே வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது ஆல்ரெடி ஸ்டாக் போல்ட் வந்து கொஞ்சம் லென்த் சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது இந்த பார்ட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம பஃபலோ மாஸ்க் வந்து நம்ம இப்போ MTயோட டூமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஃபலோ மாஸ்க் இங்கே ஃபிட் பண்ணுறக்கு வந்து இங்கே இந்த நாலு நட்டு ரிமூவ் பண்ணிட்டு இன்னர் மாஸ்க் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணோம். ஸோ அது ஃபிட் அது இந்த நட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4 Allen key வந்து நம்மளுக்கு வேணும். இதுதான் பார்த்தீங்கன்னா MT15 நாலு டூம் நட்டு. அண்ட் நான் வெளியிருந்து வாங்கின நட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நாலு நட்டு. ஸோ இதோட ரெண்டோட கம்பேரிசன் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லென்த்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஸோ இந்த லென்த்து நம்மளுக்கு வந்து வேணும். அதனால் வந்து நான் இங்கே வெளியிருந்து இந்த நட்டு நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த நட்டு யூஸ் பண்ணி நம்ம இப்போ இன்னர் மாஸ்க் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பஃபலோ மாஸ்க் கூட வந்து இன்னர் மாஸ்க்கு. ஸோ அது வந்து நம்ம இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த வெளியிருந்து ஸ்க்ரூ வாங்கினேன். அந்த ஸ்க்ரூ வச்சு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பஃபலோ மாஸ்க் கூட வந்து இன்னர் மாஸ்க்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த நாலு ஹோலில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் வந்து இங்கே ஃபிட் ஆகும். அண்ட் இங்கேருந்து ஒரு கிளாம்ப் போகிறோம், அப்புறம் இங்கேருந்து ஒரு கிளாம்ப் போகிறோம். ஸோ இந்த கிளாம்ப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டோட்டலாக அந்த ஒர்க் முடிஞ்சு. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஃபலோ மாஸ்க்கில் இந்த எல் கிளாம்ப் வந்து இங்கே ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு எல் கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க, ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று. ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டு சைடுமே சூட் ஆகும். நீங்கள் எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இப்படி வச்சு அவங்க வந்து நட்டு கொடுத்துருப்பாங்க, லென்த்தான நட்டு வந்து எடுத்து இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கட் வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி வச்சு நம்ம வெளியிருந்து இந்த நட்டு போட்டோம்னா ஸோ இந்த கட் வாசர் வந்து இப்படி உள்ளே போட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த இதுக்கும் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடும் பண்ணிட்டோம்னா இந்த எல் கிளாம் ஃபிக்ஸிங் முடிஞ்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கிளாம்ப் இருக்கும் அவங்க கொடுத்ததில். ஸோ இந்த பெரிய கிளாம்ப் பார்த்தீங்கன்னா வந்து கிளச் சைடில் வர்றது, அண்ட் இந்த சின்ன கிளாம்ப் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் சைடில் வர்றது. ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக் சைடில் வந்து இந்த கிளாம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அது வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஹோலில் எந்த ஹோல் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேண்டிய அந்த ஹோல். அண்டு வாஷர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாஷர் வந்து இப்படி மேலே போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அண்டு கீழே வந்து ஸ்க்ரூ. ஸோ அவ்வளோதான். இது வந்து இந்த ரைட் சைடில் இப்போ நம்மளுக்கு முடிஞ்சு பிரேக் சைடில். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளச் சைடில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கிளச் சைடு பார்த்தீங்கன்னா வந்து லென்த்தான கிளாம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது இப்படி நம்ம வச்சு அதே மாதிரி போல்ட் வந்து இங்கே போட்டுருங்க. கீழே வந்து நம்ம டைட் வச்சிட்டோம்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாம்போட ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சு. எல் கிளாம்ப் மாட்டியாச்சு, ஸ்ட்ரைட் கிளாம்ப் ரெண்டு சைடுமே நம்ம மாட்டியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இன்னர் மாஸ்க் கூட வந்து இந்த நாலு ஹோல் வச்சு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம பிரேக் சைடில் எல்லாம் மாட்டிட்டோம்னா அவ்வளோ இதோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. ஸோ வாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்னர் மாஸ்க் கூட வந்து இது கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணோம். இந்த நாலு ஹோல் இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த போல்ட் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக நீங்கள் வந்து எந்தெந்த போல்ட் எதுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ எப்பவுமே வந்து இது போடும்போது கிராஸ் த்ரெட்டில் போட்டு பண்ணுங்கள்.
சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து இன்னர் மாஸ்க் கூட வந்து பஃபலோ மாஸ்க் நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு சோ அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கிளாம்ப் வந்து அந்த கிளட்ச் கூடயே பிரேக் கூடயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு ஸோ இந்த பிரேக் சைடில் நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கோட நட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து நம்ம இந்த கிளாம்ப் வந்து கீழே வச்சு நம்ம டைட் பண்ணோம்னா இந்த சைடு முடிஞ்சு ஸோ நம்ம இப்போ அதை பண்ணலாம் ஸோ இந்த நட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழட்டணும் இந்த கழட்டிட்டு இந்த கிளாம்ப் வச்சு இந்த நட்டு வந்து நம்ம மாட்டிடணும் ஸோ இந்த கிளாம்ப் வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டு நம்ம இங்கே நட்டு போட்டு இந்த டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு இந்த சைடு அவ்வளோதான் இந்த சைடு வந்து இந்த கிளாம்போட ஒர்க்ஸ் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து கிளச் சைடில் போய் இந்த இதே மாதிரி வந்து அந்த சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நட்டு வந்து நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணோம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளாம்ப் வந்து இங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம நட்டு போட்டோம்னா இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ அது இப்போ நம்ம பண்ணலாம் அண்டு இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து இங்கே நட்டு இருக்கும் இந்த கீழே இருக்கிற போல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அங்கே மேலே ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆயிரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த நட்டு வந்து நம்ம ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணோம் இந்த கிளச்சோட நட்டு ஸோ இது ஃபுல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த கிளாம்ப் வந்து நம்ம இங்கே வச்சு ஸோ இப்போது நம்ம இந்த நட்டு போட்டோம் ஸோ அதேமாதிரி வந்து கீழே வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு பஃபலோ மாஸ்க்குக்கு கிளாம்ப்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இன்னர் மாஸ்க் கூட எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு அண்ட் இதுதான் வந்து பஃபலோ மாஸ்க்கோட வியூ ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஃபலோ மாஸ்க் வந்து ஃபிட் பண்ணியாச்சு MT15 அண்டு இந்த மாஸ்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஸ்டாக் இண்டிகேட்டர் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து தெரியும் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் தெரியாது நாங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டோம் உங்களுக்கு தெரியாது இதில் இந்த ஸ்பேஸில் அண்டு இதோட ரீகால் வந்து நான் ஒரு ரீகால் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லாமே இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4mm 5mm வந்து ஆலன் கீ வேணும் அண்டு 10 ஸ்பேனர் வேணும் அந்த டி ஸ்பேனர் அந்த ரிங் ஸ்பேனர் ரெண்டுமே நம்மளுக்கு வேணும் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கிளாம்ப் வரும் அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கிளாம்ப் வரும் ஸோ இந்த பெரிய கிளாம்ப் வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஐ மீன் கிளச்சுக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் அண்ட் சின்ன கிளாம்ப் வந்து ரைட் சைடு பிரேக்குக்கு கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் அவ்வளோதான் இதோட ஓவர் வியூ ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3500 ருபீஸ் வந்து அமேசானில் வருது இவங்களோட சைகா பார்ட்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 3000 ருபீஸ் வருது அண்ட் நம்மளுக்காக ஒரு கோடுன்னு கொடுத்துருக்காங்க அந்த கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா MTM10 சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அந்த கோடு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃபர் கிடைக்கும் ஸோ நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் யாரில் MT15 வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ராவல்ஸ் இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் டாடா